ஸோ ஹாய் லைக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த விட நான் பார்ப்போம்னா ஃப்ரெண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கேன் ப்ரோ. இது எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சில பேர் இருப்பீங்க, சில பேர் ப்ரோ அந்த கீழே பாண்டா பெட்டு மாதிரி ஒன்று இருக்கே அது எப்படி ப்ரோ, எனக்கு அந்த பெட்டை காட்டிலேயே நான் கொடுக்குறேன் இருக்கானே, என்ன எனக்கு கடை தரவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் இந்த கன் ஸ்கின்னோட பவர் என்ன ப்ரோ, என்ன ப்ரோ வர்த்தா ப்ரோ, இல்லை லெஜெண்டரி கன் ஸ்கின் அப்புறம் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்ட்ரோ வரும்லாம் வெயிட் பண்ணாதீங்க, நம்ம சேனலுக்கு இன்ட்ரோலாம் கிடையாது, நம்ம டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். ஸோ எடுத்தோடனே என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று உங்களுடைய ஃப்ரெண்டு என்னாச்சும் பிடிச்சி ஃப்ரீ ஃபயருக்கு புதுசாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அவன் ஃப்ரீ ஃபயர் விளாடுவீங்க. அப்படிலாம் அவன் வரமாட்டான் ப்ரோ, என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்ட்டிங்களா, நீங்களே ஒரு அக்கௌண்ட் உருவாக்கி தான் ஆகணும். உருவாக்கி என்ன பண்ணணும்னா, லெவல் ஃபைவ்க்கு கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட், அதாவது 1-4 லெவலில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுடைய யூஐடி எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணி சென்டு கொடுத்துடணும். சென்டு கொடுத்த உடனே என்ன ஆகுனா, நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு அக்கௌண்ட்டுடைய யூஐடி, அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அங்கே மீன் இருக்கு இல்லையா கீழே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அந்த இன்வைட் பண்ண அந்த ஒரு நூப் ஐடியோட இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டும் அந்த பாட் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு பாட் அக்கௌண்ட்டும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த பாட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு லெவல் 12 போகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் அவனை போக சொல்லணும், இல்லை என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை நான் தான் விளாடணும்னா நீங்கள் லெவல் 12 போகணும். லெவல் 12 போகிறவெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு 10 நாள் ஒரு வாரம் விளாண்டாலே போதும், சிம்பிளாகவே போயிடலாம். ஸோ பட் அதுக்கு உயிரை கொடுத்து விளாடணும், அது வேறு விஷயம். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் விளாண்டிங்கப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன் ஸ்கின் கொடுத்துருவான். ஸோ இந்த கன் ஸ்கின் வர்த்தா வர்த்தலையன்றது பின்னாடி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான், இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே பெருசாக டவுட்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன், முடியாதவங்க மறுபடியும் கேட்டுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும்னா, அந்த என்டர் த யூஐடின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பாட் அக்கௌண்ட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோடைய புது அக்கௌண்ட்டையோ எடுத்து ஜாயின் பண்ணணும். அந்த யூஐடியோட நம்பர் எழுதணும். அது எழுத போது நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா, அந்த அக்கௌண்ட் வந்து லெவல் 5க்கு கீழே இருக்கணும், 4-1 இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்பணுன்னு சென்டுன்னு கொடுத்த உடனே அந்த யூஐடி போட்டு சென்டுன்னு கொடுத்த உடனே கீழே என் மீன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மீனில் போயினே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது, நீங்கள் என்டர் பண்ண அக்கௌண்ட்டில் போயிட்டு மீனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் லெவல் 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன் ஸ்கின் கொடுத்துருவோம். இவ்வளோ சிம்பிளான ஈவெண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் டவுட்டு கிஃப்ட்னு கீழே வந்து பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்புறம். ஸோ இதுக்கு மேலே டவுட்டில் உங்களுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக அந்த கன் ஸ்கின்னோட பவருக்குள்ளே போய் வாவோம். ஸோ அந்த கன் ஸ்கின்னோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள், எதுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நீங்கள் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், வீடியோலாம் நல்லா யூஸ் பண்ணுது, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க, மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், அதை பண்ணிவிட்டு லைக்னு ஒன்று இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கண்ணோட பவர் காட்டுறேன் ஓகேவா. இது வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஒரு கான்ட்ராக்ட், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், உடனே காட்டிடுறேன் ஓகேவா. பண்ணிட்டீங்களா, ரைட்டு, இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் பவரே, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆமாம், டபுள் ரீலோட் ஸ்பீட் ஆமாம், ரேஞ்சு மைனஸ் ஆமாம். இது எதுக்கு கொடுத்துருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியல. அட்லீஸ்ட் அந்த ரேட் ஆஃப் ஃபயரை கீழே மைனஸ் பண்ணி விட்டுட்டு ரேஞ்சை தூக்கி விட்டுருந்தா பயங்கரமான ஸ்கின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் சுமாரான ஸ்கின்னு தான் சொல்லலாம். பட் இதில் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட், இது பயங்கரமான ஸ்கின்னு சொல்கிறதுக்கான வேலிடான பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்துட்டு லாபியில் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு எஃபெக்டெல்லாம் இருக்குது, எஃபெக்டெல்லாம் இல்லை பட் பயங்கரமான ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கன் ஸ்கின் வந்துட்டு நீங்கள் லாபியில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எனக்கு நல்லாவே பட்டுச்சு, நல்ல ஒரு ஸ்கின் மாதிரி பட்டுச்சு. பட் பவர் வைஸ் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாரான பவர் அப்படின்னே சொல்லலாம். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு பெருசாலாம் போகாது, ஒரு 10 புல்லட் அடிக்கிறீங்கன்னா கூட ஒரு புல்லட் போகும், 11 புல்லட்டாக போகும், இல்லை 12 புல்லட்டாக போகும், அவ்வளோதான், ஒரு புல்லட் 2 புல்லட் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ ரேஞ்சு கம்மி பண்ணது சீரியஸாக கொஞ்சம் இதோடைய பவர் கம்மி பண்ணி விட்ருவோம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விரும்பல, இதுக்கு மேலே உங்களுடைய கருத்து தான், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது வர்த்தா வர்த்தில் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்த்து ஸ்கார்க்கு ஸ்கின்னே இல்லாமல் இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இல்லாதவங்களுக்கு இது வந்துட்டு சீரியஸாக நல்ல ஒரு ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ என்னங்க இது ஃபேக் டேமேஜில் விழுது, ஏங்க அது பார்த்தீங்களாங்க, நீங்கள் ஃபேக் டேமேஜ் வாங்கிட்டு போகிறாங்க ஹெட்சாட்டு, எனக்கு செம்ம காண்டே போச்சு. ஒரு பக் யூஸ் பண்ண பாவத்தை இன்னொரு பக் அவனே தூக்கி கொடுக்குறான் பாருங்க, இதான் இப்படி தான் பண்ணக்கூடாது கரை, நான் இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் பண்ணுறது பாருங்கள். நான் தெரியாதனமாக விளாண்டுட்டேன்மா அதுக்குள்ளே போயிட்டு, அதுக்கு போயிட்டு இப்படி ஃபேக் டேமேஜ் கொடுக்கலாமா, இப்போ தான்ப்பா மனசு திருப்தியாக இருக்குது. எப்படியோ நம்ம கீழே நம்ம கிடச்சிருச்சு, என்னடா மேம் ஏன்டா அடிச்சது, இப்படி நம்ம கீழே கிடச்சிச்சுப்பா, அப்படி ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, நம்ம மே டாபிக் உள்ள வரும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்துட்டு ப்ரோ அந்த பாண்டா ஸ்கின் கொடுத்துருந்தானுங்க இல்லையா, அந்த பாண்டா ஸ்கின் வந்துட்டு எப்போ ப்ரோ தருவானுங்க அப்படி கேட்பீங்களா. ஸோ அந்த பாண்டா ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாதுங்க, இது வந்துட்டு சிம்பிளான கான்செப்ட்னா நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை போட்டிருப்போம் இல்லையா, ஸோ ஒரு யூஐடியோ ஒரு நூப் அக்கௌண்ட்டோ உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டையோ நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு பாண்டா ஸ்கின் தருவானே தவிர நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு தரமாட்டான். ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு பாண்டா ஸ்கின் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு பாட் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காரோட ஸ்கின்னு தரமாட்டோம், ஸ்கார் ஸ்கின்னு நம்ம
அந்த பாட் அக்கௌண்ட்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் தரமாட்டான். ஸ்கார் ஸ்கின் உங்களுக்கு, அந்த பாண்டா ஸ்கின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ ஓகேவா? ஸோ பாண்டா ஸ்கின்னு பாண்டாலாம் ஒரு பெட்டாங்க, ஏற்கனவே எவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பாண்டாலாம் வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்கு தான். சரி, இப்போ வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும், இதை பற்றி நம்ம பேசவேல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கன் ஸ்கின் வந்துட்டு பர்மனெண்ட் கொடுப்பானா ப்ரோ இல்லை டெம்பரரி கொடுப்பானா ப்ரோ? டெம்பரரி கொடுத்து காண்டேத்துவானா ப்ரோ இல்லை பர்மனெண்ட் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவானா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்கே என்கிட்ட என்ன கே நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அது வந்துட்டு பர்மனெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஏன் அவன் இப்படி ஒரு ஈவெண்ட்டை விடணும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆனால் நீங்கள் விடக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் உங்களுடைய ஒரு 100 அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டோம், அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே தோணுது. ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சு, ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகிப்போச்சு, நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விட்டு போயிட்டானுங்க. ஃப்ரீ ஃபயரே வேணாண்டா, இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா அங்கே கார் கேம் விளாண்டு, ஐ மீன் அந்த பைக் மோட்டார் ரேசிங்காக அந்த கேம் விளாண்டுட்டு இருக்கேன் நான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் மோட்டார் ரேசிங் வீடியோ போகிறேன் பண்ணுங்க. ஸோ நானே ஃப்ரீ ஃபயரை வெறுத்துட்டு போயிட்டேன், ஓகேவா? ஸோ கேம் கூட விளாட்றதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ நிறைய பேர் போயிட்டானுங்க, அவனுங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்க. எப்படியாச்சும் எவனையாச்சும் உள்ளே இழுத்து போடணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக எவனையாச்சும் உள்ளே இழுத்து போடுறா, எவனையாச்சும் கூப்பிடுறான் உன் ஃப்ரெண்டு அப்படின்றானுங்க. ஸோ இதனால கண்டிப்பாக பர்மனன்ட் ஸ்கின்னாக தான் இருக்கும், டெம்பரரி ஸ்கின்னாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேலே வளவலன்னு இழுக்க விரும்பலை. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.